ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு கிராஃப்ட் வந்து என்னென்னா, இந்த கிராஃப்ட் எதில் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பாட் பெயிண்டிங். பாட் வந்து இது புதுசாக வாங்கின பாட் கிடையாது. இது நம்ம குல்ஃபி வாங்கி குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த குல்ஃபி பாட் இது. இந்த பாட் வந்து நல்லா தரவாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஓல்டு நெயில் பாலிஷ், மீந்த நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் அது மேலே கலர் பண்ணுங்கள். கலர் பண்ணி நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கு மேலே குந்தன் ஸ்டோன்ஸு, சைஸ் வைஸாக நமக்கு கிடைக்குது, ஸ்மால் சைஸ் இது. இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ். இது வந்து அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன்ஸ். இது மூணு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் இதை ஒட்டியிருக்கேன். நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் ட்ரை பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதில் குந்தன் ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி கிளிட்டர்ஸ். இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பானையை டெக்கரேட் பண்ணலாம். இந்த பானை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் கொண்டாடுவோம் இல்லையா, இதில் மூணு பானை இப்படி லைனாக வச்சுட்டு உனத்தில் பால், தயிர் அண்ட் வெண்ணெய் போட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இதில் இதோடைய அப் டு த எட்ஜ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து நான் எட்ஜில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், பட் நம்ம வந்து இதில் 3/4 தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து நான் கரெக்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பால், தயிர், வெண்ணெய் வைக்கும் போது நம்ம அதை சாப்பிடுவோம் இல்லையா பூஜை முடிச்சுட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாட்டை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஐடியாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்ஸை எடுத்து வச்சு, இந்த ஓல்டு நெயில் பாலிஷ் கிளிட்டர்ஸ்லாம் வச்சு நீங்கள் இந்த கிராஃப்டை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.